இப்போ இந்த வீடியோல இருந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த பிளான் டிராயிங்ல இருந்து எப்படி நம்ம 2D ல இருந்து எப்படி நம்ம 3D வியூவுக்கு கன்வெர்ட் பண்றது, அதுல எப்படி நம்ம 3D வியூவுக்கு கன்வெர்ட் பண்ண பிறகு அதுல எப்படி நம்ம டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு ஓபனிங் கிரியேட் பண்றது, ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட உடனே அதை எப்படி நம்ம லேயர் லாக் பண்ணி பிரிக்கிறது, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஃபைனலா கிரியேட் பண்ண வால் ஸ்ட்ரக்சருக்கு அடியில் பேஸ்மெண்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம போன வீடியோவில் ஆல்ரெடி நம்ம 2D பிளான் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து இதான் அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ், இதை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம 3D கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம புஷ் புல் டூல் யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வாலோட இன்டீரியர் சர்ஃபேஸில் கிளிக் பண்ணி மேலே இழுத்து விட்டோம், மேல் பக்கமாக இழுத்து விட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இப்போ கீபோர்டில் உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வேல்யூவை என்டர் கொடுங்க. எனக்கு வந்து 10 ஃபீட் வேணும் அப்படிங்கிறதுனால, ரூஃப் ஹைட் வந்து 10 ஃபீட் வேணுங்கிறதுனால கீபோர்டில் 10 ப்ரெஸ் பண்ணி ஃபீட் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ 10 ஃபீட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. செக் பண்ணுறதுக்காக டேப் மெஷர்மெண்ட் டூல் வச்சு செக் பண்ணிப்போம். 10 ஃபீட்டு ப்ராப்பராக இருக்குது. அடுத்த கார்னர்லையும் செக் பண்ணிப்போம், 10 ஃபீட் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு 10 ஃபீட்டுக்கு 3D நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்ம ஆர்பிட் டூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் வியூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து முதல்ல டோர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா விண்டோ கிரியேட் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்ப்போம். இதில் வந்துட்டு டோர் வந்துட்டு மொத்தம் என்னென்ன டைப் டோர் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். கிச்சனுக்கு வந்து டோர் கிடையாது, ஓப்பனிங் இருக்குது, அதோட சைஸ் இருக்குது. அதே மாதிரி டோர் 1, டோர் 2, மெயின் டோரு, ஓப்பனிங் இதெல்லாம் வந்து இருக்குது நமக்கு. இதில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டோர் 1 கிரியேட் பண்ணிடுவோம். டோர் 1 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரூம் ஏரியாவில் டோர் 1 வருது. இங்கே பார்த்துங்க, இங்கே மட்டும்தான் டோர் 1 இருக்குது. ஸோ நம்ம டோர் 1 சைஸை பார்த்துப்போம். சைஸ் வந்துட்டு ஹைட் வந்துட்டு 7 ஃபீட் வருது, வித்து வந்துட்டு 2 ஃபீட் 5 இன்ச்சஸ் வருது. வித்து வந்துட்டு 2 ஃபீட் 5 இன்ச்சஸ், ஹைட் வந்துட்டு 7 ஃபீட். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு டோர் 1 கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு எல்லா டோரோட டோர் 1, டோர் 2, ஓப்பனிங், மெயின் டோரு, இது எல்லாதோட மொத்தமாக காமன் ஹைட் வந்துட்டு எல்லா டோரோட காமன் ஹைட் வந்துட்டு 7 ஃபீட்டு. ஸோ 7 ஃபீட்டுக்கு நம்ம முதல்ல டிராயிங்கில் ஒரு கைட்லைன் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். டேப் மெஷர்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி வியூவை ஆர்பிட் டூல் யூஸ் பண்ணி வியூவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி நகர்த்தி வச்சுப்போம். இப்போ டேப் மெஷர்மெண்ட் டூல் வச்சு வாலோட டாப் ஹைட், அதாவது ரூஃப் ஹைட்டில் இருந்து அப்படி இல்லைனா கீழேருந்து கீழ் பாட்டத்துலேருந்து ஃப்ளோர் ஹைட்லேருந்து டோரோட ஹைட் வந்து 7 ஃபீட் அப்படிங்கிறதுனால கீழேருந்து கைட்லைன் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக கிரியேட் பண்ணிவிட்டு கீபோர்டில் 7 ஃபீட் என்டர் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா கீழே ஃப்ளோர் ஹைட்லேருந்து 7 ஃபீட்டுக்கு கிரியேட் ஆகிடுச்சு டாட்டர் லைனு. இப்போ நம்ம லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ரூமோட சென்டர் லைன்லேருந்து ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். டோரோட வித்து வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்ப்போம். டோர் 1 இதோட வித்து வந்துட்டு 2 ஃபீட்டு 5 இன்ச்சஸ். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ கீபோர்டில் 2 ஃபீட்
5 inches கொடுத்து enter கொடுப்போம் இப்ப திரும்ப கீழ parallel-ஆ blue axis-க்கு ஒரு லைன் கிரியேட் பண்ணிப்போம் ஓகே இப்ப நம்ம டோரோட அந்த லைன் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம் இப்ப எடிட்ல போயிடு delete guideline கொடுத்துப்போம் இப்ப RB tool யூஸ் பண்ணி rotate பண்ணிப்போம் view adjust பண்ணிப்போம் இப்ப push pull tool யூஸ் பண்ணி center point ல டோரோட center point click பண்ணி எந்த edge வரைக்கும் கட் ஆகணுமோ அந்த edge ல click பண்ணனும் இப்ப opening வந்து create ஆயிடுச்சு interior ல போய் பாப்போம் பக்கவா hole create ஆயிடுச்சு டோரோட hole create ஆயிடுச்சு இப்ப அடுத்து இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டோருக்கும் ஓபனிங் கிரியேட் பண்ண போறோம் அடுத்து தான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் இமேஜ் பாப்போம் பார்த்துட்டு டோர் 1 கிரியேட் பண்ணிட்டோம் முடிஞ்சது அடுத்து அதுக்கு பக்கத்துல டாய்லெட்டோட டோர் ரெண்டுத்தியும் கிரியேட் பண்ண போறோம் அது வந்து டோர் 2 னு இருக்கு டாய்லெட்டுக்கு டோர் 2 ஓட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா ஹைட் வந்து சேம் ஹைட் தான் 7 ft விட்த் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 ft 3 inches ஓகே இப்போ நம்ம 2 ft 3 inches அதுல ரெண்டு டோர் ஒன்னு கிரியேட் பண்ண போறோம் அதுக்கு டாய்லெட் கிட்ட RB tool யூஸ் பண்ணி view adjust பண்ணிப்போம் இப்போ நம்ம கைட்லைன் கிரியேட் பண்ண போறோம் floor height ல இருந்து 7 ft அப்ராக்ஸிமேட்டா ஒரு கைட்லைன் கிரியேட் பண்ணிட்டு கீபோர்டில் 7 ஃபீட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட் கீழேருந்து வந்துடுச்சு 7 ஃபீட் இருக்குது இப்போ நம்ம இதுக்கு பென்சில் டூல் யூஸ் பண்ணி டோர் வித்து வந்துட்டு 2 ஃபீட்டு 3 இன்ச்சஸ் ஓகே ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த பாயிண்ட்லேருந்து இது வந்துட்டு 2 ஃபீட் 3 இன்ச்சஸ் கீபோர்டில் என்டர் கொடுக்குறோம் திரும்ப அதுக்கு பேரலாக ஒரு லைன் ப்ளூ ஆக்சிஸில் ஒரு லைன் வரைஞ்சி ரெண்டு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ எடிட்டில் போயிட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி எந்த பாயிண்ட் வரைக்கும் ஓப்பனிங் வேணுமோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுவோம் கட் ஆகிடுச்சு இப்போ கரெக்டான நமக்கு டாய்லெட்டோட டோர் ஓப்பனிங் கிரியேட் ஆகிடுச்சு அடுத்ததாக இந்த பக்கம் உள்ள டாய்லெட்டோட டோர் ஓப்பனிங்கு இப்போ இதுக்கும் வந்துட்டு நீங்கள் கைட்லைன் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற டோரோட ஹைட்டும் இந்த ஹைட்டும் எல்லா டோரோட ஹைட்டும் காமன் ஒரே 7 ஃபீட் அப்படிங்கிறதுனால இந்த ஹைட்டை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் ஸோ அதனால் பென்சில் டூல் எடுத்துப்போம் எடுத்துகிட்டு இந்த டோ இந்த டோ இந்த லைனை வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துப்போம் எடுத்துட்டு ஒரு கைட்லைன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ வித்து வந்துட்டு நமக்கு 2 ஃபீட் 3 இன்ச்சஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை ஈஸியாக நம்ம ஓப்பனிங் கிரியேட் பண்ணலாம் ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணிட்டேன் டூ யூஸ் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன் ட்ரா பண்ணிட்டு இப்போ கீபோர்டில் இதோட வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடும்
ஓகே. இப்போ நான் கீபோர்டில் இங்கே டைமென்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 7 ஃபீட் கமா, ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணும்போது கமா கொடுத்துக்குங்க, 7 ஃபீட் ஹைட்டு, அதனால் 7 ஃபீட் கொடுத்துட்டேன், கமா கொடுத்துட்டேன், 2 ஃபீட்டு 3 இன்ச்சஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ எடிட்டில் போயிட்டு டிலீட் கைலின்னு கொடுத்துக்குங்க, புஷ்புல் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் வந்துட்டு இங்கே கிச்சனோட டோரை கட் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்ப்போம். இதில் வந்து கிச்சனுக்கு வந்து டோர் கிடையாது, ஓப்பனிங் தான் இருக்குது. ஓப்பனிங்கோட சைஸ் வந்து 2 ஃபீட்டு 5 இன்ச்சஸ்ஸு, வித்து வந்துட்டு 2 ஃபீட் 5 இன்ச்சஸ்ஸு, ஹைட் வந்துட்டு சேம் ஹைட் 7 ஃபீட்டு தான். ஸோ 2 ஃபீட் 5 இன்ச்சஸுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன் கீபோர்டில், 7 ஃபீட் கமா 2 ஃபீட் 3 இன்ச்சஸ் கொடுத்து ஓகே கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த கிரியேட் பண்ண ரெக்டாங்கிள் வந்துட்டு நமக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் பட்டனை ப்ளஸ் பண்ணி ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கீழே மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஓகே. புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிப்போம். அடுத்ததான் மெயின் டோரு கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா மெயின் டோரோட சைஸ் வந்துட்டு, மெயின் டோர் வந்து டபுள் டோரு, அதாவது டபுள் பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போதைக்கு நம்ம ஓப்பனிங் தான் கிரியேட் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அது டபுள் டோரா இல்லை சிங்கிள் டோரான்னு பார்க்க தேவையில்ல, அதோடய சைஸ் மட்டும் பார்த்தா போதும். சைஸ் வந்துட்டு சேம் ஹைட்டு 7 ஃபீட்டு, வித்து வந்துட்டு 3 ஃபீட் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு நம்ம கைட்லைன் கிரியேட் பண்ணிப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர் சர்ஃபேஸ்லேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கைட்லைன் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ கீபோர்டில் 7 ஃபீட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். திரும்ப லைன் டூல் எடுத்துக்கிறோம். கீழே பேரலலாக ஒரு லைன் ட்ரைவ் பண்ணுறோம். இன்னொரு லைனை ஹரிசாண்டல் வைஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிட்டு கீபோர்டில் 3 ஃபீட் வித்துங்கிறதுனால 3 ஃபீட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். பேரலலாக ஒரு லைன் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நமக்கு எடிட்டில் போயிட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். இப்போ புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி சென்டரில் கிளிக் பண்ணி எந்த எஜ் வரைக்கும் கட் ஆகணுமோ அந்த எஜ்ஜில் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா வால் ஓப்பனிங் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா டோரோட வால் ஓப்பனிங் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு லைன் தேவையில்லாத லைன் இருக்குது பாருங்கள், அந்த எரேசர் டூல் யூஸ் பண்ணி டிலீட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இந்த பக்கமும் ஒரு தேவையில்லாத லைன் இருக்குது, அதையும் எரேசர் டூல் யூஸ் பண்ணி கிளிக் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டோரோட ஓப்பனிங்கும் நம்ம ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம காலத்தை வந்து நம்ம புஷ்புல் டூல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிப்போம். சேம் வாலோட ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக விண்டோவோட ஓப்பனிங் கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்ப்போம். சேம் ப்ரொசீஜர் தான், கைட்லைன் யூஸ் பண்ணி நம்ம விண்டோ கிரியேட் பண்ண போகிறோம். விண்டோ 1 சைஸ் வந்துட்டு 3 ஃபீட் கமா 3 ஃபீட், அதாவது 3 ஃபீட் வித்து 3 ஃபீட்டு ஹைட்டு. விண்டோ 1 வந்து எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்த்துப்போம். விண்டோ 1 வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வருது. இருங்க ஒரு நிமிஷம். விண்டோ 1 வந்துட்டு 2 இடத்துல வருது, பெட்ரூமுக்கு வருது, அதேமாரி கிச்சனுக்கு வருது.
கிச்சனில் வந்து ரெண்டு விண்டோ வருது, பெட்ரூமில் பெட்ரூமில் வந்து ஒரே ஒரு விண்டோ தான் வருது. மொத்தம் மூணு விண்டோ வந்துட்டு நமக்கு, விண்டோ ஒன் சைஸ் செட்டில் நமக்கு மூணு விண்டோ நமக்கு தேவைப்படுது. ஓகே, முதல்ல நம்ம கிச்சனுக்கு ட்ரா பண்ணிப்போம், ஜூம் பண்ணிப்போம், ஆர்பி டூல் யூஸ் பண்ணி கரெக்டாக வியூ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேப் மெஷர்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி ரூமோட சென்டர் லைன் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி ஒரு கைட்லைன் ஒன்று, சாரி ஒன்று, டேப் மெஷர்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி ரூமோட சென்டர் லைனுக்கு ஒரு கைட்லைன் வந்து கிரியேட் பண்ணிப்போம். இதுதான் ரூமோட சென்டர் லைனு. இங்கே ஒரு விண்டோ வரப்போகுது, அதேமாரி ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு விண்டோ வரப்போகுதுனால டேப் மெஷர்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி இங்கேருந்து ரூமோட சென்டரு ரூமோட சென்டர் கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி சைஸ் வந்துட்டு ஏற்கனவே நம்ம அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தோம், 3 ஃபீட், 3 ஃபீட் அப்படிங்கிறதுனால ரெக்டாங்கிள் டூல் எடுத்துப்போம். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு கைட்லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ரூம் சென்டருக்கு இன்னொரு கைட்லைன் கிரியேட் பண்ணிட்டோம், அதேமாரி இந்த பக்கமும் இன்னொரு கைட்லைன் வந்து கிரியேட் பண்ணிப்போம். அப்போ தான் நம்ம ரூமோட சென்டர் பர்ஃபெக்டாக நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது சைஸ் நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆக்சிஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நமக்கு க்ரீன் ஆக்சிஸில் வேணுங்கிறதுனால கீபோர்டில் லெஃப்ட் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன், லெஃப்ட் கீபோர்டில் லெஃப்ட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதோட சைஸ் நம்ம கீபோர்டில் டைப் பண்ண போகிறோம், 3 ஃபீட், 3 ஃபீட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோம். இப்போ கிரியேட் பண்ண இந்த ரெக்டாங்கிளை கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூலை யூஸ் பண்ணி இந்த கைட்லைனுக்கு சென்ட்ரலில் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ சென்ட்ரலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதேமாரி அடுத்த பக்கமும், கிச்சனோட அடுத்த பக்கமும் நம்ம ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண போகிறோம். கீபோர்டில் எந்த ஆக்சிஸ் வேணுமோ அந்த ஆக்சிஸை கீப் ப்ரெஸ் பண்ணணும். இந்த பக்கத்துக்கு வந்து ரெட் ஆக்சிஸ் வேணும் அப்படிங்கிறதுனால கீபோர்டில் ரைட் சைடு ஏரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன். இப்போ டைமென்ஷன் கொடுக்க போகிறேன், அதுக்கு 3 ஃபீட், 3 ஃபீட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன்.
தென் நமக்கு சென்டரா வந்துருச்சு. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம எடிட்டில் போயிட்டு டிலீட் கைட்லைன் கொடுத்துப்போம். புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி டோருக்கு கட் பண்ண மாதிரி இதுக்கும் கட் பண்ணிப்போம். இந்த பக்கம் இந்த பக்கம் ஆர்பிட் டூல் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டோம். புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பெட்ரூமுக்கு இதே சைஸில் இந்த இடத்துல ஒரு விண்டோ ஒன்று வரப்போகுது. ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்த்தோம் ஏற்கனவே. அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, விண்டோ ஒன்று இதே சைஸு. அதனால் கைட்லைன் கிரியேட் பண்ணுறோம். சென்டர் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து சென்டர் லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நான் பிரிக்கக்கூடிய சென்டர் லைன் வந்துட்டு நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வைக்கிறேன். சென்டர் லைனு உங்களுக்கு ப்ராப்பரான சென்ட்ரல் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் ரூமோட வித்து எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும், அதில் டிவைட் பண்ணி நீங்கள் கைட்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு டியூட்டர் வந்து ஸ்பீடாக சொல்லுங்கிறதுனால நான் கைட்லைனை கொடுத்து அப்படியே அப்ராக்சிமேட்டாக ரூமோட சென்டர் பிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு ப்ராப்பரான வேணும்னா நீங்கள் ரூமோட இன்டீரியர் டைமென்ஷனை வச்சு நீங்கள் கைட்லைன் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஃபீட்டுக்கு 3 ஃபீட்டு நம்ம முதல்ல பண்ண மாதிரி பண்ண போகிறோம். 3 ஃபீட் கமா 3 ஃபீட் கொடுத்துட்டோம். இப்போ இதை சென்டர் பண்ண போகிறோம். உங்களுக்கு புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் கரெக்டாக கட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் இன்டீரியரில் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வாலோட இன்டீரியர் லைனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக கட் ஆகிடும். அப்படி இல்லை, நீங்கள் வாலோட இன்டீரியர் சர்ஃபேஸில் கிளிக் பண்ணாமல் வேறு எங்கேயோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக எந்த இடத்துல விண்டோ வருதுன்னு பார்த்துப்போம். நம்ம விண்டோ ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். பெட்ரூமில் ஒரு விண்டோ ஒன்று, அதே மாதிரி கிச்சனில் ரெண்டு விண்டோ ஒன்று சைஸு க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது விண்டோ டூ வந்து W2 விண்டோ டூ வந்துட்டு ரெண்டு இடத்துல வருது, ரெண்டுமே ஹாலில் தான் வருது. ஒன்று வந்து இந்த இடத்துல W2 இருக்குது, அதேமாதிரி இன்னொரு இடத்துல W2 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் கிரியேட் பண்ண போகிறோம். ரெண்டுத்தோட சைஸ் பார்த்துப்போம். சைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே W2 4 ஃபீட்டுக்கு 3 ஃபீட் இருக்குது. 4 ஃபீட் வந்து வித்து, 3 ஃபீட் வந்து ஹைட்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு விண்டோ வருதுன்னு சொன்னால இந்த இடத்த நம்ம கிரியேட் பண்ணிப்போம். கைட்லைன் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண விண்டோவில் இருந்து எடுத்துப்போம். ஓகே, இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ண போகிறோம். டூல் யூஸ் பண்ணி வித்து வந்துட்டு 4 ஃபீட்டு, ஹைட் வந்துட்டு 3 ஃபீட்டு. அதனால் கீபோர்டில் நம்ம வேல்யூ டைப் பண்ண போகிறோம். த்ரீ ஃபீட் கமா 4 ஃபீட்.
சாரி, நம்ம 4 ஃபீட் கம்மா 3 ஃபீட் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் மாற்றி கொடுத்துட்டேன். கண்ட்ரோல் இஜெட் கொடுக்குறேன். திரும்பவும் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இப்போ கீபோர்டில் ஃபோர் ஃபீட் கம்மா 3 ஃபீட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டோம். பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எடிட்டில் போயிட்டு கைட்லைனை டிலீட் பண்ணிப்போம். ஆர்பிட் வியூ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ ஹாலோட ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல ஒரு விண்டோ வரப்போகுது. ஸோ அதனால் இங்கே கைட்லைன் கிரியேட் பண்ண போகிறோம். சென்ட்ரல் லைன் பிரிக்க போகிறோம். சென்ட்ரல் லைன் கிரியேட் பண்ண பிறகு சென்ட்ரல் லைன் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே இருந்து உங்களுக்கு சில் லெவல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, விண்டோவோட பாட்டம் சர்ஃபேஸில் இருந்து ஃப்ளோரோட ஹைட்டு, அதான் வந்து சில் லெவல்னு சொல்லுவோம். சில் லெவல் ஹைட் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு ட்ராயிங்கில் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நமக்கு த்ரீ ஃபீட் வந்துட்டு நமக்கு ரூஃப் ஹைட்ல இருந்து விண்டோவோட டாப் சர்ஃபேஸ் வந்து அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதே சைஸ் நம்ம இங்கே கொடுத்துப்போம். மேலேருந்து 3 ஃபீட்டு இதில் தான் நம்ம விண்டோ ட்ரா பண்ண போகிறோம். ஃபோர் ஃபீட் கம்மா 3 ஃபீட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ எடிட்டில் போய் டிலீட் கைலன்னு கொடுத்துட்டேன். புஷ் போல் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு பக்கத்தில் ரெண்டு டாய்லெட்டுக்கு உண்டான வெண்டிலேட்டர் நம்ம கட் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்ப்போம். இங்கே ஒரு வெண்டிலேட்டர், இங்கே ஒரு வெண்டிலேட்டர், ரெண்டு வெண்டிலேட்டர் இருக்குது. ரெண்டு வெண்டிலேட்டரோட சைஸ் என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 1 ஃபீட்டு, வித்து வந்துட்டு 1 ஃபீட்டு 6 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெண்டிலேட்டர் வந்து ரூஃப் ஹைட்டில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் கைட்லைன் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ண வெண்டிலேட்டரை நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். கேப் கட் பண்ண பிறகு இப்போ நம்ம இந்த பிளானில் உள்ள எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஓப்பனிங் வெண்டிலேட்டர் எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓவராலாக இதை செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கணும். அதுக்கு ஓவராலாக செலக்ட் பண்ணிப்போம். செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஜெக்டோட சென்டரில்
மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப் கொடுத்துப்போம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து குரூப் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி லேயர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், ஆட் லேயர் கொடுத்துப்போம். ஒரு ரெண்டு மூணு லேயர் ஆட் பண்ணிப்போம். கீழே போயிட்டு என்டிட்டி இன்ஃபோ அப்படிங்கிற இடத்துல அன்டேக்டு அப்படிங்கிற இடத்துல சேஞ்ச் பண்ணி டேக் ஒன் அப்படிங்கிற இடத்த மாற்றிப்போம். இப்போ நம்ம குரூப் பண்ண இந்த வால் ஸ்ட்ரக்சர் வந்து டேக் ஒன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது வேணும்னா இதை நீங்கள் ரீநேம் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர் வால் அப்படிங்கிறதுனால ஜிஎஃப் வால் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இதை செலக்ட் பண்ணி உடனே கீழே பார்த்தீங்கன்னா என்டிடி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஃப் வால் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த லாக் சிம்பிளை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ராப் பண்ண வால் ஸ்ட்ரக்சர் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஓப்பனிங்லாம் க்ரியேட் பண்ணி லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு எப்படி பேஸ்மெண்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இங்கே லேயரில் இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி லேயர்னை வந்து ரீநேம் கொடுத்துப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு டேக் டூ அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டுன்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூமை ரெடியூஸ் பண்ணிப்போம். அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிப்போம். புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு இதை இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த பேஸ்மெண்ட்டோட டாப் சர்ஃபேஸில் வச்சு டாப் சர்ஃபேஸில் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ட்ரிபிள் கிளிக் பண்ணணும். அதாவது மூணு தடவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இது செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆன பிறகு இதை மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம வால் ஸ்ட்ரக்சரை மூவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம லாக் பண்ணியிருக்கிறதுனால மூவ் பண்ண முடியல நம்மளால். இப்போ நம்ம கீழே என்டிட்டி இன்ஃபோவில் போயிட்டு வால் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம மூவ் டூல் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நாலு பக்கமும் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கிற இதை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு வால் சர்ஃபேஸை கிளிக் பண்ணி இங்கே குரூப்பை வந்து லாக் பண்ணிடுவோம். என்டிடி இன்ஃபோவில் லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணுற பிறகு புஷ் புல் டூல் யூஸ் பண்ணி இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், வால் ஸ்ட்ரக்சரும் கிரியேட் பண்ணிட்டோம். வால் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம குரூப் பண்ணியிருக்கோம், குரூப் பண்ணி லாக் பண்ணிட்டோம். ஆனால் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம குரூப் பண்ணவும் இல்லை லாக் பண்ணவும் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம பேஸ்மெண்ட்டை ட்ரிபிள் கிளிக் பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரிபிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் வந்து செலக்ட் ஆயிரும். ஓவராலாக செலக்ட் ஆன பிறகு இதை மவுஸில் ரைட் கிளிக் கொடுத்து மேக் குரூப் கொடுத்துப்போம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டை குரூப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்டிட்டி இன்ஃபோவில் போயிட்டு இதை பேஸ்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல மாற்றி வச்சுப்போம். மாற்றிட்ட பிறகு லாக் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேஸ்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி லாக் பண்ணிட்டோம். வால் ஸ்ட்ரக்சரையும் நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்படி தான் நம்ம லேயர் பிரிக்கிறது. இதை நான் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து எப்படி நம்ம இந்த விண்டோ ஓப்பனிங் டோர் ஓப்பனிங்லாம் எப்படி நம்ம டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்.
பை ஃப்ரெண்ட்ஸ்.